அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 4/10/2024 துவிதியை திதி நாளை அதிகாலை 5:31 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்திரை நட்சத்திரம் மாலை 6:35 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்க நாள், சித்தயோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:00 to 2:00 வரை, மாலை 5:00 to 6:00 வரை மற்றும் இரவு 8:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரனும் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, வியாபாரம் தொடங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, மாடு மற்றும் வாகனம் வாங்க, விதை விதைக்க, சிற்பம் செதுக்க, தங்க நகைகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் உதாரணமாக, முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருக்கீங்க. முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சி, ஒரு சின்ன புன்னகை, அதெல்லாமே தெரிய ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி இன்னைக்கு சில முக்கிய முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் ஏதாவது தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, அல்லது வீடு கட்டுறதுக்கு வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சிக்கிறது, அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அந்த வேலைகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு தைரிய முடிவுகள் எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் எடுப்பீங்க. குரு பகவானும் ஆதரவாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய வருங்காலத்துக்காக ஏதாவது நகை நட்டு வாங்கி வைக்கணும், இல்லைன்னா புறநகர் பகுதியிலையாவது கொஞ்சம் இடம் வாங்கி வச்சோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி இன்னைக்கு எல்லாராலையுமே நீங்கள் மதிக்கப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால நண்பர்களுக்குள்ளார, உறவினர்களுக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:35 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே,
கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம். தவறுகளை சொல்லி காயப்படுத்துவதற்காக அல்ல. தவறு என்றால் கற்றுக் கொடுங்கள், சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாங்க, இதுதாங்க உங்கள் கொள்கை. அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட குத்தம் குறை கண்டுபிடிக்கிறது, குத்தி காட்டி பேசுறது, அதெல்லாம் செய்யாமல் நாம் நம்ம வேலையை பார்ப்போம், நாம் மற்றவங்களுக்கு சமாதானமாக சொல்லி கொடுப்போம்னு எங்கும் எப்போதும் தான் கற்றுக்கொண்டதை தலைக்கணம் இல்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் உட்கார்ந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க, மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல ஜாதகம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. மகனுக்கும் அதே மாதிரி மணமகள் தேடின்னு இருக்கீங்க, நல்ல மணமகள் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஐந்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள், அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது, சமாதானமாக பேசுகிறது நல்லதுங்க. ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஒரு சிலருக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி அலுவலகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் பண வரவு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலையிலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கோபப்படுபவரிடம் நெருங்கி இரு, குறை கூறுபவரிடம் விலகி இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கோபமாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதில் ஏதோ உண்மை இருக்குது, அதில் ஏதோ நியாயம் இருக்குது, ஏதோ நம்ம மேலே ஒரு அக்கறையோடு அவர் இருக்கிறாரு. அதனால தான் நம்ம மேலே கோபப்பட்டு சிலதெல்லாம் சொல்லி நம்மளை திருத்துறாரு மாத்துறாருன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறது, எதுக்கெடுத்தாலும் உங்களை மட்டம் தட்டுறது, உன்னால் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வேறு லெவல் வேலை, உனக்கு இதெல்லாம் தோதுபடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள்டேருந்து நீங்கள் விலகியே தாங்க இருப்பீங்க. ஆமாங்க, யார் எப்படி என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தார் போல தன்னுடைய நட்பு வட்டத்தை மாற்றிக்கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரனும் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நீங்களும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இவ்வளோ நாளாக கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோம், இல்லைன்னா நண்பர்களுக்காக பயன்படுத்தணும், உறவினர்களுக்காக போய் நின்னோம். இப்போ நமக்காக நாம் போய் நிற்கணும், நமக்காக நாம் ஏதாவது கொஞ்சம் சம்பாரிச்சுக்கணும், நமக்குன்னு நாலு காசு இருந்தால் தான் நாளைக்கு நாம் நிம்மதியாக இருக்க முடியும். இப்படியே எல்லாருக்காகவும் உழைச்சி கொட்டிகிட்டு இருந்தோம்னா எதுவும் சரி வராதுங்கிற தெளிவு இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சின்ன சின்னதாக இப்போ நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். சில முக்கிய பொறுப்புகளை உங்ககிட்ட மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்கங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்
பலன்லாம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பயந்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அச்சம் என்பது நமக்கு இல்லை அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு, அது எதுவாக இருந்தாலும் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். பயந்து ஓடுறதெல்லாம் நம்ம ஜாதகத்திலே இடம் இல்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து கொள்ளலாம்னு எங்கும் எப்பொழுதும் அஞ்சா நெஞ்சர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துக்குரிய சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நல்லதாக குதிரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி புது இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ எல்லா வகையிலுமே செவ்வாய் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும், வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் சரியாக யோசித்து முடிவிடுங்க. புறநகர் பகுதியில் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. இடம் இருக்குதா, வேற யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா? ஏன்னா செவ்வாய் 12 மறைஞ்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து சனி வேற ஓடின்னு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறை பார்த்துட்டு வர்றது நல்லது. பட்டா சிட்டா அடங்கள், நிலத்துக்கு சொத்துக்கு கட்ட வேண்டிய வரி, இதெல்லாம் தவறாமல் கட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்திர ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைய ஆரம்பித்து இன்னைக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை சுக்கரனும் சந்திரனும் பார்த்துட்டுருக்காங்க. அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல சலுகைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு முன்கோபம் எல்லாம் இருக்குங்க. அதாவது எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இருள் இருள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட அங்கே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைப்பதே மேலாகும். ஆமாங்க, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. இந்த தவறுக்கு யார் காரணம் அப்படின்னு முதல்ல தேடின்னு இருக்க வேண்டாம். அங்கே சூழ்நிலையை முதல்ல சரியாக்குவோம். பாதிக்கப்பட்டவர்களை முதல்ல காப்பாற்றி அந்த சூழ்நிலையை பாசிட்டிவாக மாற்றுவோம் அப்படின்னு எங்கும் எப்போதும் எந்த சிக்கலான சூழ்நிலைகளில் நுழைந்தாலும் முதலுதவியை செய்துவிட்டு மற்ற விவகாரங்களை பேசக்கூடிய மனிதாபிமானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் ரெண்டு முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. பயந்து ஒடுங்கி போகிறது உங்களுடைய ஜாதகத்திலே வாய்ப்பு கிடையாதுங்க. பேச்சில் குரலில் இன்னைக்கு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. கை கட்டி நிற்கிறது நமக்கு எப்பவுமே சரி வராது. கை நீட்டி பேசுகிறதும் மரியாதை குறைவு, அதுவும் நமக்கு சரி வராது. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நடந்துப்பீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த நகைகள் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் அதெல்லாம் கூட கலந்துப்பீங்க.
வச்சுருக்கீங்க, குலு வச்சுருக்கிறாங்க, வாங்க வந்து வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் போய் வருவோமே அப்படின்னு இன்றைய தினம் தெய்வாதீனமாக ஆன்மீக பயணமும் சென்று வருவீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளாருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். முன்ன மாதிரி இல்லாமல் கணீர்னு இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உங்களுக்கு வந்து சேருங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:35 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஆறாத காயத்திற்கும் தீராத மனக்கவலைக்கும் சில நேரங்களில் அருமருந்தாக பயன்படுவது சிலரின் அன்பான வார்த்தைகளே. ஆமாங்க, வார்த்தைங்கிறது வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடியதுங்க. அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க கவலையோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்வீங்க, அன்பாக அவங்கள உபசரிப்பீங்க. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான், இதுக்கெல்லாம் போய் உடஞ்சிடலாமா அப்படின்னு சுமை சுமந்து சோர்ந்து வருபவர்களுக்கெல்லாம் தோள் கொடுக்கும் சுமை தாங்கிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் தாங்க. அதனால் அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, 2 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. முன்ன மாதிரி இல்லாமல் சில புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சிருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் இப்போ கூடி வந்துருக்குது. ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்த ஒரு முக்கிய நண்பர் நபர் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்படி இருக்கீங்க, என்ன செய்யலான்னு இருக்கீங்க, வேறு ஏதாவது யோசிங்க, நானும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா வந்துட்டுருக்காங்க, நாளைக்கு நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் பணவரவு உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. பற்று வரவும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சபடி நடக்கிறதுக்கு எல்லாமே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும், எண்ணம் இனிதானால் எல்லாமே இனிதாகும், அழகாகும். ஆமாங்க, மனசு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மந்திரம் நாம் ஜபிக்கிறதெல்லாம் எதுக்காக, மனசை சுத்தமாக்கிறதுக்கு தான். மனசில் இருக்கக்கூடிய அந்த விரோதம் குரோதம் இதெல்லாம் விலகிறதுக்காக தாங்க. நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்காக உதவக்கூடியவங்க, அனுசரித்து
அழிச்சு அரவணைச்சு போகக்கூடியவங்க. அதனால தாங்க இறையருளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் மாலை 6:35 வரைக்கும் பயணம் செய்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் மாலை 6:35 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து பார்த்து பதனமாக கொஞ்சம் சூதானமாக பயன்படுத்துங்க. எதிலையாவது சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை வந்து ஏதாவது சொல்லி அதில் ஏதாவது வந்து சிக்கல் வந்துடக்கூடாது. கவனமாக இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இருக்கும். வேலையாட்களாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. சும்மாவது உங்களை சீண்டி பார்த்து உங்கள் வாயிலேருந்து என்ன வருதுன்னு சிலெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. எதையாவது பதிவு பண்ணி வெளியிடுவாங்க. அதற்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆறுதலாய் இருக்க வேண்டிய உறவுகள்தான் ஆறாத காயங்களை தந்துவிட்டு செல்கின்றன. ஆமாங்க, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேங்கிற ஒரு அக்கறையில் தான் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கவே கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே வந்து உறவினர்கள், நண்பர்கள், விருந்தினர்கள்லாம் வந்தாங்கன்னா விழுந்து விழுந்து அவங்கள கவனிப்பீங்க. நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டாங்க, நல்லா தான் கவனித்து அனுப்பினோம். ஆனால் அங்கே போன பிறகு வேறு மாதிரி நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சில நேரங்களில் சில உறவுகளை கண்டு வருத்தத்துடன் ஆதங்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எப்பயுமே செலவு தான். இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குது, இன்றைக்கும் கொஞ்சம் சுப செலவுகள் தான். வீட்டுக்கு வேண்டிய சில முக்கியமான பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழுதாகி போன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசு வாங்குவீங்க. புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்குவீங்க. சிலர் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் ரொம்ப சுமாராக இருக்குது, மாறிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வேறு வீடு பார்த்துட்டுருக்கீங்க. அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கரன் 12 இடத்துல இருக்கனால வேறு வீடு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆன்மீகத்துக்குள்ளார நீங்கள் அளவு கிடந்து போயின்னு அந்த ஆன்மீகத்தில் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஏதாவது மோதல் இருக்க தான் செய்தேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி உத்தியோகத்தில் உங்களை வந்து ரோல் மாடலாக சிலெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக முன்கோபம் அலைச்சல் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 வெற்றி செய்தியில் எதிர்பார்க்கலாம். முன்னமேயும் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குறி தவறினாலும் உன்னுடைய முயற்சி அடுத்த கட்ட இலக்குக்கான பயிற்சி
ஆமாங்க, முயற்சி பண்ணோம் முடியலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஓய்ந்து போக மாட்டீங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அங்கே போனதுனால தான் நமக்கு வந்து ஒரு பயிற்சி நமக்கு கிடைச்சிது, ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதனால் அடுத்த முறை நாம் வந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எத்தனை தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் தோலை உயர்த்தி கொண்டு எங்கும் எப்பொழுதும் மேற்படி ஆக வேண்டியதை கவனிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சந்திரன், லாபாதிபதியாகிய சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். மூத்த சகோதரங்கள் அண்ணா அக்கா அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். பாகப்பிரிவினை சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசி முடிவெடுத்துக்கலாங்க. ராசியாக பேசி முடிவெடுத்து நல்ல சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பணிப்போர் அதெல்லாம் சரியாகுங்க. ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கணுங்க. அவங்களுடைய நட்பெல்லாம் எப்படி, யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஏன்னா சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து லாபத்தில் இருக்கிறதுனால திடீர் லாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, உத்தியோகாதிபதி புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பயணங்கள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது நாம் அதிகரித்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை மட்டும்தான். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாயிட்டா உடனே கத்த ஆரம்பிச்சுருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சுருவாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கோபப்பட்டு ஆக போகிறது எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் யதார்த்தமாக யோசிச்சோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த பதில் கிடைக்குமேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சிரமங்கள் வரும்போதெல்லாம் சிரித்து கொண்டே இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் ஏடரசனி புரட்டி எடுத்துட்டுருக்காரு, பாதச்சனின்னு பேர் தான். ஆனால் உடம்பெல்லாம் வலிக்குது, காலும் வலிக்குது, கழுத்தும் வலிக்குது, சாப்பிடவும் பிடிக்க மாட்டேங்குது, எதிலையுமே ஆர்வம் இல்லாமல் இப்படியே போயின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு, பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கினதெல்லாம் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால 10 வருஷம் நடந்த கேஸுங்க இப்போதாங்க முடிஞ்சிருக்கு, நமக்கு சாதகமாக தாங்க நல்ல தீர்ப்பு வந்திருக்குங்கிற பதிலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வேலை தேடின்றவங்களுக்கு வேலையும் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை மேலதிகாரிகளிடம் இன்னைக்கு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். அதே போல் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை
வெற்றி ஒதுக்கிவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இழப்புகள், இதையெல்லாம் தாங்கி கொண்டு எங்கும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா வெளியில் சொல்லிக்க முடியாத வேதனைகளையெல்லாம் சந்தித்துட்டு அந்த வேதனைகளையெல்லாம் வெற்றிப்படிகளாக மாற்றியதனால தாங்க சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் ஒரு அந்தஸ்தோடு இருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கொடுத்த இடத்துலேருந்து பணம் வர மாட்டேங்குது, ஆனால் நாம் வாங்கின இடத்துலேருந்து நம்மளை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் தீருமோ தெரியலேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. எல்லாம் தயாராகிடுச்சு, ஆனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டுருக்கே அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி தரிசனமும் பண்ணிங்கன்னா நல்லது. உடனடியாக போக முடியாதவங்க ஒரு மஞ்சள் துணியில் கொஞ்சம் பணம் எடுத்து முடிஞ்சு வைக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புதியவர்கள் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. பிரபலங்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குதுங்க. ஐந்தாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைவு, அவங்க கொஞ்சம் கோபமாக பேசுறது, அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மனசுக்குள்ளார சின்ன சின்ன கவலைகள் வந்து விலகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. லாபமும் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும், சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிகட்டுகளே. ஒன்றில் உன்னை மாற்றிக்கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். ஆமாங்க, தோல்வி கிடைக்கும் பொழுது நாம் துவண்டு போகாமல் அந்த தோல்வி சொல்லி கொடுத்த வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து வைத்து கொண்டு வருங்காலத்திற்கு அந்த உதவியை, அந்த அறிவை பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 வரைக்கும் சந்திரா அஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:35 கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேரம் அதிகம் கண் விழிக்காமலும் இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பொருள் வரவு, பண வரவு உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். வேலையாட்கள் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. எதிர்த்து நிற்கிறதோ எதிராக பேசுகிறதோ அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவல் எதுவும் தர வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.